ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிர்தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும், அதாவது வந்து வளர்பிறை மிருத்யு தேய்விரை மிருத்யு நட்சத்திர பாதங்கள் அந்த அமைப்பிலே ஏன் அதை கொடுக்குற அப்படின்னு சொன்னால், அந்த வளர்பிறை மிருதியோல் வந்து அந்த கிரகங்கள் நின்றிருந்தாலும் சரி, முதலில் வந்து நாம் அதாவது வந்து சூரிய பகவானால் கொடுக்கப்படுகிற லக்னம் நின்றாலும் சரி, எது நின்றாலும் நன்மை தீமை என்பதை பற்றி உங்களுக்கு யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி. உங்களது நல்லாதருடன் வணக்கம். அதை சொல்கிறக்கு வேண்டிய ஒரு சில டிப்ஸையும் சொல்லிடுறேன். யோகம் வந்து இருக்குது, அசுபயோகம் நல்ல யோகத்தை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அசுபயோகம் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். வியாகாதம், பரிகம், வஜ்ரம், வியாதிபாதம், வைதிருதி, கண்டம், அதிகண்டம், சூளம், விஷ்கம்பம் ஆகியவை அசுபயோகம் எனப்படும். அசுபகர்ணம், விஷ்டி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்கனம், சகுனி இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தினமிருத்தியோ இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து எப்பவுமே பிரச்சனைகள் தீராது. அதுக்காக தான் சொல்கிறது. அவங்க எல்லாம் வந்து சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணால் ஓரளவுக்கு தெளிவாக முடியும். தினமிருத்தியோ அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதம், விஷாக நட்சத்திரம் 2ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதம், ஆயிலே நட்சத்திரம் 3ஆம் பாதம். இதிலில் திசாநாதனும் புக்திநாதனும் இருந்தால் சுபத்தை கொடுக்காது. தினரோகம் இது திசாபுத்தி சம்பந்தப்பட்ட இதில் தான் வரும், ஆனால் வந்து அதை சூஷுமத்து வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. தினரோகம் ஆயிலை முத்திரட்டாதி 1ஆம் பாதம், பரணி மூலம் 2ஆம் பாதம், உத்திரம் திருவோணம் 3ஆம் பாதம், சுவாதி மிருசிஷன் 4ஆம் பாதம். இந்த அமைப்பிலே ஒரு திசாபுத்திநாதன் இருந்தால் அது வந்து சுபத்தை கொடுக்காது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, அடுத்தபடியாக வளர்பிறை மிருத்யு தேய்பிறை மிருத்யு என்று இருக்கிறது. சாஸ்திரப்படிக்கு வந்து எல்லாமே தான் சொல்லித்தாகணும், அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்ல முடியாது. முன்னோர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி, வளர்பிறை மிருத்யு இப்போ வளர்பிறையாக இருக்குது, எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டியது. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராசியிலே மேசம், அம்சத்திலே மேசம், பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராசியிலே மேசம், அம்சியில் வந்து சிம்மம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், ராசியில் வந்து மேஷம், அம்சத்தில் வந்து தனுசு, அதே மாதிரி வந்து ரோஹி நட்சத்திரம் 1ஆம் பாதம், ரிடபம் மேஷம், மிருஷிஷம் 1ஆம் பாதம், அதாவது ரிஷபம் சிம்மம், திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மிதுனம் தனுசு, புனர்பூஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், மிதுனம் மேஷம், பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகம் கன்னி, ஆயிலி நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகம் மகரம், மக நட்சத்திரம் 2ஆம் பாதம், சிம்மம் ரிடபம், அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம், சிம்மம் கன்னி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், சிம்மம் தனுசு, அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னி ரிடபம், சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், கன்னி கன்னி, சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், துலாம் மகரம், விஷாக நட்சத்திரம் 3ஆம் பாதம், துலாம் மிதுனம், அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம், விருஷிகம் துலாம், கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம், விருச்சிகம் மிதுனம், மூல நட்சத்திரம் 3ஆம் பாதம், தனுசு மிதுனம், பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், தனுசு துலாம், உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், மகரம் கும்பம், திருவாதிரை அதாவது வந்து திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம், மகரம் மிதுனம், அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம், கும்பம் துலாம், சதை நட்சத்திரம் 4ஆம் பாதம், கும்ப மீனம். இது புஷ்கர நவம்சம் வருதுன்னெல்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. அதாவது வந்து இது மிருத்யு, அதாவது மிருத்யு பாதம் என்று பெயர், அதையும் எடுத்து தான் ஆக வேண்டும். அந்த ஒன்றே இதை சரி கட்டிவிடுன்னு சொல்ல முடியாது. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மீனம் கடகம், அதே மாதிரி உத்திரட்டாதி 4ஆம் பாதம், மீனம் விருஷிகம், ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மீனம் மீனம். அப்போ வந்து இது வளர்பிறையில் வந்து மிருதியாக இரு, அதாவது வந்து மிருத்யு அமைப்பில் இருக்க மிருத்யு பாதம் என்று பெயர். தேய்பிறை மிருத்யு அஸ்வின் நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேஷம் கடகம், பரண் நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேஷம் விருஷிகம், கிருதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், ரிடபம் மீனம், மிருஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம், மிதுனம் துலாம், திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், மிதுனம் கும்பம், புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், மிதுனம் மிதுனம், பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம், கடகம் துலாம். மீண்டும் சொல்கிறேன், தேய்பிறை மிருத்யு, தேய்பிறை அதாவது சந்திரன் வந்து அதாவது வந்து சூரியனிலிருந்து 6 ராசி போயிட்டு அடுத்துக்கிறது 7வது ராசிக்கு வரும்போது தேய்பிறையாகிறார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்மம் மிதுனம், பூர நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்மம் துலாம்,
உத்தர நட்சத்திரம் மூணாம் பாதம் கன்னி கும்பம், அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னி ரிடவம், சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கன்னி கன்னி, சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் துலாம் மகரம், விஷாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் துலாம் மேஷம், அனுஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாகம் விருச்சிகம் கன்னி, கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாகம் விருச்சிகம் மகரம். இது வந்து தேய்பிரை மிருத்யோ, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் தனுசு மிதுனம், பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தனுசு கன்னி, உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு தனுசு, திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகரம் மேடம், அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகரம் சிம்மம், சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பம் தனுசு, பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கும்பம் மேஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மீனம் கன்னி, அதே மாதிரி வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மீனம் தனுசு ஆகியிலே, அதாவது அந்த ஆகிய அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதங்கள் தேய்பிரை மிருத்து என்று பெயர். இதில் வந்து கிரகமோ லக்னமோ இருந்தால் அது வேலை செய்யாது என்று பொருள். சரி, கொடிச்சுத்து பிறக்குது கொடிச்சுத்து பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படி? மேஷராசியிலே 1 முதல் 10 வரை, அதாவது வந்து ஆயுத திரைக்கோணம், கடகத்திலே 11 முதல் 20 வரை, விருச்சிகம் சர்ப்பம், அதாவது வந்து அம்சத்தில் விருச்சிகம் 1 to 10, சர்ப்பத்திரைக்கோணம் தனுசு 11 to 20, ஆயுத திரைக்கோணம் மீனம் 20 to 30, விருச்சிகம் சர்ப்பத்திரைக்கோணம். இதுதான் கொடிசுத்தி பிறக்கிற அமைப்பு. இந்த இந்த டிகிரியில் வந்து அமைஞ்சதுன்னா லக்னம் அமைஞ்சால் அது கொடிச்சுத்தி பிறக்கிறது என்று பொருள். ஈஸியாக பார்த்துக்கொள்ளலாம், நீங்களே உங்கள் ஜாதகத்திலே பார்த்துக்கொள்ளலாம். எதாக இருந்தாலும் நாம் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்திலே எல்லா இதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்கிறக்குல்ல, மாற்றி மாற்றி சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. கணிதம் போட்டால் கம்ப்ளீட் சொல்லிவிடலாம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. நல்லா அதாவது வந்து யோகமான ஜாதகம் இருக்கும் என்று சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லா ஆராய்ச்சி பண்ணித்தான் சொல்ல வேண்டும். ஆகவே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் இன்னும் ஒரு திஷா புத்தி வீடியோ இருக்கிறது. அதனால் இன்றைய வீடியோவில் 2 பாகம் போட்டுள்ள இன்னும் திஷா புத்தி வீடியோ இன்னும் சிறப்பான வீடியோ, அது வாண்டர்ஃபுல் வீடியோ, நல்லாயிருக்கும். உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் மீண்டும் மீண்டும் சித்திசிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.